வணக்கம் அன்பு நண்பர்களே. கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு, கேரளா ரெண்டு மாநில வனத்துறையுமே ரொம்பவே கதிகலங்க வச்சுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அரிக்கொம்பன் யானை, கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது அரிக்கொம்பன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி கொம்பன். இந்த யானையினுடைய மறுபக்கம் என்ன, இதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிட இடைவெளிக்குள்ளே இந்த யானையினுடைய இப்போ ஏன் பேச வேண்டிய தேவை வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இடுக்கி மாவட்டத்தில் சின்னக்கணல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனப்பகுதியில் தான் அதிகமாக அரி யானை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, சற்றேறக்கூடிய இதுவரை தன்னோட வாழ்நாளில் இப்போ அதுக்கு ஒரு 25 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு வனத்துறை யூகிக்கிறாங்க. இந்த யானை தன்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் சற்றேறக்கூடிய 25க்கும் அதிகமான பேரை கொலை செய்திருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் நான் பின்னாடி அதனுடைய மறுபக்கம் விஷயத்தில் சொல்கிறப்ப நான் சொல்லுவேன். இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த யானையை கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கினுடைய அடிப்படையில் அதை வேறு இடத்துக்கு கொண்டு போய் விடுங்க, வேறு வாழ்விடம் தேடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தான் தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் எல்லையோர பகுதியாக இருக்கக்கூடிய பெரியார் புலிகள் வனக்காப்பக பகுதியில் கொண்டு வந்து விடுறாங்க. அங்கே விடப்பட்ட அரிசி யானை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அரிசி கொம்பன் சொல்லக்கூடிய அந்த யானை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஒரு கட்டத்தில் கம்பம் நகரத்தினுடைய வீதிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாம்போல் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தார் செக்யூரிட்டி பால்ராஜ், ஒரு 65 வயசு பெரியவர். அவரையும் அப்படி போகிற போக்கில் ஒரு உழுப்பி விட்டு அவரும் இறந்து போனார். அரசு இன்னைக்கு அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்க. யானை தூக்கி வீசினதில் அவருடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவரும் இறந்து போனார். அது வந்து சற்று ஏறக்குறைய இப்படி ஏற்கனவே ஒரு 25 பேருக்கு மேலே இந்த யானை தாக்கியிருக்கு. நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பின்பு தான் வனத்துறை ஊசியெல்லாம் போட்டு 3 கும்கி யானைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அரிசி கொம்பன் யானையை கண்டுபிடிச்சாங்க. அரிசி கொம்பன் யானை மீட்கப்பட்டு அதை வந்து பிடித்து ஊசியெல்லாம் போட்ட பின்பு அதை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டு வந்து இன்று மணிமுத்தாறு பகுதியில் நெல்லை மாவட்டத்தில் விட்டுருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். சரி, அந்த யானையினுடைய அரிசி கொம்பனுடைய மறுபக்கத்தை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன மறுபக்கம் அப்படிங்கிறது தான் இனி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அரிசி கொம்பனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏன் அரிசி கொம்பன்னு பேர் வந்துச்சுன்னா, ரொம்பவே யானை வந்து அரிசியை விரும்பி சாப்பிடுமா. அரிசியை விரும்பி சாப்பிட்றதா யானைகள் பொதுவாக என்ன செய்யணும், விவசாய விளைநிலங்களுக்குள்ளே போகிறதும் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் அரிசியில் அப்படி எடுத்து சாப்பிட்றதும் வழக்கம்தான். ஆனால் அந்த அரிசி கொம்பன் கொஞ்சம் கில்லாடி என்ன பண்ணுவான்னா, அரிசி கொம்பன் வந்து நான் என்னடா எதுக்குடா வயலுக்கு வரணும், நான் எதுக்கு அந்த கட்டபொம்மன் படத்தில் கேட்குற மாதிரி நாத்துக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களைபறித்தாயா, ஓடியாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயான்னு கேட்குற மாதிரி, நீங்கள் என்னடா எனக்கு பார்த்து வரி தர்றது, நீ என்ன நாத்து நடுறது, எனக்கு எங்கே வந்து அரிசி எத்திங்கன்னு தெரியும்னு அது நேரடியாக தேடி போகிறது. எங்கே போனால், ரேஷன் கடைகளுக்கு தான் போகும். அந்த கேரளா மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் வனப்பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் அரிசி கொம்பன் போகாத பகுதிகளே இல்லை. நம்ம தமிழில் அரிசின்னு சொல்கிறோம், கேரளத்தில் அதனுடைய பெயர் அரி. அதனால தான் நமக்கு கூட தெரியும், ஒரு பழங்குடி டிரைபல் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் உணவுக்காக. அந்த நேரத்தில் வந்து அந்த அட்டப்பாடியில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அரிக்காக நடந்த கொலைன்னு எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, அரி என்கிற வார்த்தைக்கு மலையாளத்தில் அரிசி என்று நம்ம தமிழ் பதம் படுத்தின அர்த்தம், தமிழில் இது நம்ம அரிசி கொம்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தலைவர் ரேஷன் கடைகளுக்குள்ளே புகுந்துறது மட்டும் இல்லாமல் அவருடைய கணக்கு எப்படி இருக்குமானா, நான் 1 ஏக்கரை முற்றிலும் நாசப்படுத்தினாதான் எனக்கு கொஞ்சம் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய சாப்பாடு கிடைக்கும், ஒரு சாக்கு கிடைக்கும். இது ரேஷன் கடைக்கே நேரடியாக இந்த யானை அரிசி கொம்பன் போயிடுறதும் அப்படியே அந்த சாக்கு மூட்டையில் இருக்கக்கூடிய அரிசியை பூரா எடுத்து சாப்பிட்றதுமா தொடர்ந்துட்டு இருந்துச்சு. இதுக்கும் இடையில ரேஷன் கடைகள் பூட்டி இருக்கக்கூடிய நாள் வரும், ரேஷன் கடைகள் ஸ்ட்ரைக்கான காலம் வரும். இந்த மாதிரி நேரத்தில் அந்த யானை என்ன பண்ணுமானா, குடியிருப்புகளை நோக்கி வந்துடுமா. இப்போவும் அது குடியிருப்புகளுக்குள்ளே வர்றதுக்கு காரணமே ரேஷன் கடையை தேடி தான் வந்துச்சு அப்படின்னு கேரளத்தில் இருக்கக்கூடிய வன ஆர்வலர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இது நல்லா விட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சம்பவம் இருக்குது. நம்மளாம் தளபதி படம் பார்த்துருப்போம், அதில் வந்து மம்முட்டியும் ரஜினிகாந்த் எவ்வளவு நட்பு அடிப்படையில் பேசுவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கான காட்சிகள்லாம் சித்தரிப்போம். அதே மாதிரி தளபதி படத்தில் வரக்கூடிய மம்முட்டி ரஜினிகாந்துக்கு இணையாக நம்ம அரிசி கொம்பன் யானைக்கு இன்னொன்று ஃப்ரெண்டும் இருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த சுவாரஸ்யமான தகவல். அந்த யானையினுடைய பெயர் சக்க கொம்பன். அது என்ன சக்க கொம்பன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மலையாள வார்த்தை தான் அதுவும். மலையாளத்தில் சக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழில் பலாப்பழம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னும் சொல்லலாம், பலாப்பழம் பார்த்துருக்கலாம், மேலே காய்ச்சிருக்கோம், சைடில் காய்ச்சிருக்கோம், கிளையில் காய்ச்சிருக்கோம், எங்கேயுமே காய்ச்சிருக்கோம். ஆனால் வேர் பகுதியில் பலாப்பழம் காய்க்காது. அதனால தான் ஒரு மலையாள பழமொழி இருக்குது, வேணும்னா சக்கை வேர்லையும் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இணங்க அந்த பழமொழிக்கு சொல்கிறது மாதிரி
அரிசி கொம்பனுக்கு ஒரு ஆபத்துனா சக்கை கொம்பை வந்துடுவான், சக்கை கொம்பனுக்கு ஒரு ஆபத்துனா அரிசி கொம்பை வந்துடுவான் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வனத்துறை வட்டாரத்தில் ஒரு தகவல் சொல்லப்படுது. உண்மையிலே அது ஒரு சம்பவமாகவும் நடந்திருக்கு. சற்று ஏறக்குறைய ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை இதே மாதிரி அரிசி கொம்பனை கேரள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஊசி போட்டு பிடிக்கிறதுக்காக மயக்க ஊசி செலுத்தியிருக்காங்க. அப்படி மயக்க ஊசி செலுத்தியிருந்தப்ப அரிசி கொம்பனும் மயங்கிருச்சு. ஆகா, அரிசி கொம்பனே பிடிச்சிட்டோம், நம்ம இதை தூக்கிட்டு போய் அலைக்கா இப்போ போய் வேறு பகுதியில் விட்டுருவோம், அல்லது ஏதாவது நம்ம வனத்துறைக்கு சொந்தமான யானைகள் காப்பகத்தில் விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புனாங்க. கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சு இந்த தொடுறதுனா என்னை தாண்டி தொடரா பார்க்கலான்னு அஜித் வீரம் படத்தில் சொல்கிற மாதிரி வந்து நின்றுச்சான் சக்கை கொம்பன். உடனே சக்கை கொம்பனை பார்த்த உடனே அரண்டு போயிட்டாங்க வனத்துறையினர். என்னடா இது, நம்ம அரிசி கொம்பனுக்கு தான் ஊசி கொண்டு வந்தோம், திடீர்னு பார்த்தா சக்கை கொம்பனும் வந்திருக்காங்கன்னா. அந்த மயக்கம் தெளிவதற்கு அரிசி கொம்பனுக்கு 5 மணி நேரம் ஆச்சான். அந்த 5 மணி நேரமும் ஒரு அரணாக நின்று சக்கை கொம்பன் அப்படியே அரிசி கொம்பனை சுற்றி 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 வந்து வனத்துறையினரையும் ஓட விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் அரிசி கொம்பன் இங்கே மணிமுத்தாறு பகுதியில் விடப்பட்டிருந்தாலும் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறாங்க. முதன் முதல்ல அரிசி கொம்பன் கேரளத்திலிருந்து நகர்த்தி விடப்பட்ட இடம்தான் நம்முடைய பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதி. ஒரே நாளில் அங்கேருந்து 48 கிலோமீட்டர் நடந்து வந்து கம்பம் பகுதியை அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இப்போ மணிமுத்தாரில் விட்டுருக்கதும் சரியான வழித்தடத்தை தேடி போச்சுன்னா, சரியான வழித்தட திசையை நோக்கி போச்சுன்னா அது தன்னோட பூர்வீக இடத்தை தேடி சரியாக ஒரு 4-3 நாளுக்குள்ளே போய் சேர்ந்துரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையும் வன ஆர்வலர்களே இன்றைக்கி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேலே டிரைபல்ஸ் நிறைய பேர் அது எங்கே உரிமைங்க, எங்கே காடு, எங்கே வனம், எங்கே யானை, அது எங்களுக்கு தொந்தரவே பண்ணால் கூட அதுகிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியூர் மக்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு காணி பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கேரளாவில் வந்து இந்த யானை இங்கே கொண்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் கூட இன்றைக்கு நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே இதையெல்லாம் விட உச்சபட்சமாக அந்த அரிசி கொம்பன் என்று சொல்லக்கூடிய அரிக்கொம்பன் யானையினுடைய வாழ்க்கையை மையப்படுத்தியே கேரளாவில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு வருது. சுஜித் யாகியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் முழுக்க முழுக்க இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான வனப்பகுதிகள்லையும், அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கினுடைய பிற்பகுதிகள் கேரள காட்டுப்பகுதிகளையும் எடுக்கிறாங்க. இந்த படம் என்ன மெசேஜை சொல்லுதுன்னா, எல்லாருமே அரிசி கொம்பன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி சொல்கிறீங்க, இத்தனை உயிரை கொண்டுச்சுன்னு சொல்கிறீங்க, இங்கே யானைகளுடைய வழித்தடத்தை அழிச்சிருக்கீங்க இத்தனை ஆண்டுகளாக, யானைக்கு உணவு தேவை எங்கெல்லாம் கிடச்சதோ அதையெல்லாம் அழிச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் மாற்றாதான் அது தன்னோட உணவை தேடி தான் அது வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யானைகளுக்கு கரும்பு பிடிக்கும், என்ன விஷயம்லாமோ பிடிக்கும், நிறைய விஷயங்கள் சாப்பிடும், அது போய் வயலுக்கு போனால் வாழை இருந்தால் வாழை எடுத்து சாப்பிட்றோம் அப்படிலாம் இருக்குது, ஆனால் குறிப்பிட்ட அரிசியை மட்டுமே நுகர்கின்ற கலாச்சாரம் அரிசி கொம்பனுக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த கொம்பன் இன யானைக்கு அரிசி கொம்பன் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். பார்த்து மனுஷங்களே அதிகமாக அரிசி சோறுலாம் சாப்பிட்டா சுகர் வந்துடும் டாக்டர்கள் சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் நம்ம மக்கள் யாராவது அந்த வழியில் எங்கேயாவது அரிசி கொம்பனை பார்த்தா பார்த்துப்பா சுகர் வந்துடுற போது குறைச்சி சாப்பிடுன்னு சொல்லக்கூட கிட்ட போயிடாதீங்க, அப்புறம் நமக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.